வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நமது உயிரூழல் டிஎன்பிசி சேனலில் இந்த பதிவில் என்ன பார்க்கிருக்கோம்னா, 10ஆம் வகுப்பு ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இந்த லெசனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லெசனுக்குமே நம்ம கேள்வி பதில் வடிவில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா? இதில் பார்ட் 1 வந்து 100 க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம், சரியா? முதல் கேள்வி, வேலூர் புரட்சி எப்பொழுது நடைபெற்றது? 1806. பாளையம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிக்கக்கூடிய பகுதியைத்தான் பாளையம் என்று சொல்கிறோம். பாளையக்காரர்களை ஆங்கிலேயர் எவ்வாறு அழைத்தனர்? போலிகார் என்று அழைத்தனர். போலிகார் என்பதன் பொருள் என்ன? இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கும். பாளையக்காரர் முறை யாருடைய ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? வாராங்களைச் சேர்ந்த பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில், காக்கத்திய அரசில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. தமிழகத்தில் இம்முறை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1529 மதுரை நாயக்கரான விஸ்வநாத நாயக்கர் அவரும் அவருடைய அமைச்சரான அரியநாதர் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டது. எத்தனை பாளையக்காரர்கள் பரம்பரை பரம்பரையாக இருந்திருக்கக்கூடும்? 72 பாளையக்காரர்கள். பாளையக்காரர்களின் காவல் காக்கும் கடமை எவ்வாறு அழைக்கப்பட்டது? அரசு காவல், படிக்காவல். நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட 72 பாளையங்கள் எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது? 2 தொகுதிகளாக, கிழக்கு மற்றும் மேற்கு. கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் என்னென்ன? சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி. மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் என்ன? ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர், ஓகேவா? அடுத்தது, ஆற்காடு நவாப் கர்நாடக போரில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட செலவினங்களுக்காக யாரிடம் கடன் பெற்றிருந்தார்? கிழக்கிந்திய கம்பெனியிடம். பாளையக்காரர்களின் புரட்சி எப்பொழுது நடைபெற்றது? 1755 முதல் 1801. பூலித்தேவர் புரட்சி எப்போது நடைபெற்றது? 1755 முதல் 1767. கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு எப்பொழுது மாபுஸ்கான் திருநெல்வேலிக்கு சென்றார்? 1755 மார்ச்ல. பூலித்தேவரை அடக்க முதன் முதலில் அழைக்கப்பட்டவர் யார்? கர்னல் ஹெரான். மேற்கு பாளையக்காரர்களிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தவர் யார்? பூலித்தேவர் அவர்கள். படை வீரர்களின் ஊதியம் உள்ளிட்ட காரணங்களினால் யார் திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு திரும்பினார்? கர்னல் ஹெரான். நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்கள் யார், அதாவது பத்தானிய அதிகாரிகள் யார்னு கேட்குறாங்க. நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்கள் யார்? மியானா, முடிமையா, நபிகான், கட்டாக், சரிங்களா? அடுத்தது, ஆற்காடு நவாப்பான முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவளித்த அவர்கள் யார், ஆதரவளித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பத்தானிய அரசுகள் தான், பத்தானிய அதிகாரிகள். மேலே மூணு பேர் சொன்னோம் இல்லையா, அவங்க தான், ஓகேவா? ஆற்காடு நவாப்பான முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவளித்தவர்கள் பத்தானிய அதிகாரிகள். பத்தானிய அதிகாரிகளுடன் நெருக்கமான உறவு ஏற்படுத்தியவர் பூலித்தேவர். பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தியவரும் பூலித்தேவர் தான். எந்த பாளையக்காரர்கள் நீங்களாக மற்ற பாளையக்காரர்கள் பூலித்தேவருக்கு ஆதரவளித்தார்கள்? சிவகிரி பாளையக்காரர்கள். பாளையக்காரர்களின் கூட்டமைப்பில் யார் இடம்பெறவில்லை? எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி வந்து இடம்பெறவில்லை. ஆங்கிலேயர்கள் எந்த மன்னர்களின் ஆதரவை பெற்றனர்? ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்கள். புலித்தேவர் யாருடைய ஆதரவை பெற முயன்றார்? மைசூர் ஹைதர் அலியின் ஆதரவையும் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் ஆதரவையும். ஹைதர் அலி யாருடன் போரில் ஈடுபட்டிருந்ததால் புலித்தேவருக்கு உதவ முடியவில்லை? மராத்தியர்களுடன் போரில் ஈடுபட்டிருந்ததால். களக்காடு போரின் போது மாபுஸ்கான் படையில் இருந்தவர்கள் எத்தனை பேர்? கம்பெனியின் 1000 சிப்பாய்கள் மற்றும் 600 படை வீரர்கள். இந்த 600 படை வீரர்கள் வந்து நவாபால் அனுப்பப்பட்டவர்கள், ஓகேவா? அடுத்தது, கர்நாடக பகுதியிலிருந்து குதிரைப்படையும் காலாட்படையும் வந்திருக்கும். அடுத்தது, களக்காடு போரில் பூலித்தேவரின் படைகளோடு இருந்த வீரர்கள் எத்தனை பேர்? 2000 பேர். திருவிதாங்கூர் அரசு வந்து அனுப்பிச்சிருக்கோம் இவருக்கு, ஓகேவா? களக்காடு போரில் வெற்றி பெற்றவர் யார்? பூலித்தேவர். அடுத்தது, திருவிதாங்கூர் மன்னரின் ஆதரவோடு 1756 முதல் 1763 காலத்தில் பூலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் எதை முழு நோக்கமாக கொண்டிருந்தனர்? நவாபின் அதிகாரத்தை எதிர்ப்பது. கான் சாஹிப் என்றும் தமது மதமாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டவர் யார்? யூசுப் கான். அப்போ யூசுப் கான், கான் சாஹிப், மருதநாயகம், மூணுமே வந்து ஒருத்தரை தான், சரியா? எங்கிருந்த யூசுப் கான் எதிர்பார்த்த பெரும் பீரங்கிகள் மற்றும் வெடிப்பொருட்கள் வந்து சேரும் வரை பூலித்தேவர் மீது தாக்குதல் தொடுக்க அவர் ஆயத்தமாக இல்லை? திருச்சிராப்பள்ளியிலிருந்து.
பிரெஞ்சு படைகளோடு ஒருபுறமும் ஹைதரலி மற்றும் மராத்தியரோடு மறுபுறமும் ஆங்கிலேயர் போரில் ஈடுபட்டிருந்ததால் பீரங்கி படைகளை எப்போது திருநெல்வேலி வந்து சேர்ந்தன. செப்டம்பர் 1760 தான் திருநெல்வேலிக்கு வந்திருக்கும் பீரங்கி படைகள். யூசுப் கான் நெற்கட்டும் செய்வலில் கோட்டையை முற்றுகையிடுவதற்காக நடத்திய தாக்குதல் எத்தனை மாதங்கள் நீடித்தது? 2 மாதங்கள். 1761 மே 16 யூசுப் கானின் கட்டுப்பாட்டிற்குள் வந்த புலித்தேவரின் 3 கோட்டைகள் என்னென்ன? நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர். அடுத்தது, பிரெஞ்சுக்காரர்களின் உதவி கிடைக்காது என்று உணர்ந்த எந்தெந்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேய கம்பெனிக்கு ஆதரவாக மாறினர்? திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை. கம்பெனிக்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு யூசுப்கான் பேச்சுவார்த்தை நடத்திய காரணத்தால் அவர் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சாட்டப்பட்டு எந்த வருடம் தூக்கிலிடப்பட்டார்? 1764. அவர் யூசுப்கான் இறந்ததுக்கு அப்புறம் புலித்தேவர் என்ன பண்ணியிருப்பார்னா, மறுபடியும் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றியிருப்பார். அதுதான் புலித்தேவர் எந்த வருடம் மீண்டும் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றினார்? அதே வருடம், 1764. புலித்தேவர் எந்த வருடம் யாரால் தோற்கடிக்கப்பட்டிருப்பார்? கேப்டன் கேம்பல் என்பவரால் 1767 தோற்கடிக்கப்பட்டிருப்பார். தோற்கடிக்கப்பட்ட புலித்தேவர் என்ன ஆனார்? தப்பிச்சென்று நாடிழந்த நிலையில் காலமாயிருப்பார். ஒண்டிவீரன் என்பவர் யார்? புலித்தேவரின் படைப்பிரிவில் தலைமை ஏற்றிருந்த வீரர். ஒரு போரில் ஒண்டிவீரன் கை துண்டிக்கப்பட்டு அதற்கு புலித்தேவர் பெரிதும் வருந்தியதற்கு ஒண்டிவீரன் கூறிய பதில் என்ன? எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வேலுநாச்சியாரின் தந்தை யார்? ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதி. வேலுநாச்சியார் பிறந்த வருடம் என்ன? 1730 பிறந்திருப்பாங்க. ஒரே ஒரு பெண் வாரிசா பிறந்திருப்பாங்க. வேலுநாச்சியார் புலமை பெற்றிருந்த மொழிகள் பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது. வேலுநாச்சியார் அவர்கள் கற்றறிந்த திறமைகள் குதிரையேற்றம், வில்வித்தை, வளரி, சிலம்பம். வேலுநாச்சியார் அவர்கள் எத்தனை வயதில் யாரை திருமணம் செய்து கொண்டார்? 16 வயதில் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. வேலுநாச்சியாருக்கும் முத்துவடுகநாதருக்கும் பிறந்த மகளின் பெயர் வெள்ளச்சி நாச்சியார். யார் தலைமையிலான கம்பெனி படைகள் இணைந்து காளையார் கோவில் அரண்மனையை தாக்கினார்? ஆற்காடு நவாப் மற்றும் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர். இவங்க ரெண்டு பேரும் தான் இணைந்து காளையார் கோவில் அரண்மனையை தாக்கியிருப்பாங்க. இந்த காளையார் கோவில் தாக்குதலில் முத்துவடுகநாதர் வந்து கொல்லப்பட்டிருப்பாரு. எந்த வருடம்? 1772. வேலுநாச்சியார் தன் மகளோடு தப்பித்து எங்கு சென்று யாருடைய பாதுகாப்பில் இருந்தார்? திண்டுக்கல் விருப்பாச்சியில் 8 ஆண்டுகள் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் இருந்திருப்பாங்க. வேலுநாச்சியார் அவர்கள் யாருடன் இணைந்து கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார்? கோபால நாயக்கர் மற்றும் ஹைதரலியுடன். வேலுநாச்சியாரின் சார்பில் ஹைதரலிக்கு உதவி கேட்டு யார் கடிதம் எழுதினார்? தலவாய் தாண்டவராயனார். இவர் தான் வந்து வேலுநாச்சியாரோட இராணுவ தலைவராக இருந்திருப்பாரு. ஹைதரலியிடம் கடிதம் மூலம் என்ன உதவி வேலுநாச்சியார் அவர்கள் கோரினார்? 5000 காலாட்படைகளையும் 5000 குதிரைப்படைகளையும் அனுப்பி வைக்குமாறு கேட்டிருப்பாங்க. வேலுநாச்சியார் ஹைதரலிக்கு எழுதிய கடிதத்தில் எந்த மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை பற்றி விவரித்திருந்தார்? உருது மொழியில் அந்த லெட்டர் எழுதியிருப்பாங்க. ஹைதரலி வேலுநாச்சியாருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு யாருக்கு ஆணையிட்டார்? திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் சையதுக்கு ஆணையிட்டிருப்பாரு. விருப்பாச்சியின் பழையக்காரர் யார்? கோபால நாயக்கர். திண்டுக்கல் கூட்டமைப்பில் இருந்த பழையக்காரர்கள் யார் யார்? விருப்பாச்சி, கோபால நாயக்கர் இந்த கூட்டமைப்புக்கு தலைவராக இருந்திருப்பாரு. மணப்பாறை லட்சுமி நாயக்கரும் தேவதானப்பட்டி பூஜை நாயக்கரும் இந்த கூட்டமைப்பில் இருந்திருக்காங்க. திப்பு சுல்தானால் ஈர்க்கப்பட்ட பாளையக்காரர் கோபால நாயக்கர். எந்த ஊரை மையமாக கொண்டு கோபால நாயக்கர் பிரிட்டிஷாரை எதிர்த்தனர்? கோயம்புத்தூரை. கோபால நாயக்கர் யாருடன் இணைந்தார்? கட்டபொம்மனின் சகோதரர் ஊமைத்துறை. ஆனைமலையில் கடும் போர் புரிந்தவர் யார்? திண்டுக்கல் கோபால நாயக்கர். திண்டுக்கல் கோபால நாயக்கரை பிரிட்டிஷ் படைகள் எப்போது வெற்றி கொண்டது? 1801. வேலுநாச்சியார் யாரின் உதவியுடன் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றியிருப்பார்? கோபால நாயக்கர் மற்றும் ஹைதரலி உதவியுடன். வேலுநாச்சியார் அவர்கள் யாரின் உதவியால் அரசியாக முடிசூட்டி கொண்டார்? மருது சகோதரர்களின் உதவியால் முடிசூட்டி கொண்டிருப்பாங்க அரசியா மீண்டும். பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமைக்குரியவர் யார்? வேலுநாச்சியார் அவர்கள். வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த பெண்மணி குயிலி. குயிலி எந்த படைப்பிரிவுக்கு தலைமையேற்று வழி நடத்தினார்? உடையால். குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயர் என்ன? உடையால். யார் தனக்குத்தானே நெருப்பு வைத்துக் கொண்டு பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் அழித்தார்? குயிலி தான் வந்து அழிச்சிருப்பாங்க அந்த தளவாடங்களை.
ஓகேவா. வீரபாண்டிய கட்டபொம்மனின் கழகம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் என்ன? 1790 மற்றும் 1799. வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரராக எத்தனாவது வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுப்பேற்றார்? 30வது வயதில். வீரபாண்டிய கட்டபொம்மன் அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராகவே இருப்பார் என கூறியவர் யார்? ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன் அவர்கள். வரியானது நவாப்பிற்கு எத்தனை பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டது? 1/6. கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவை 1798 ஆண்டு எத்தனை பக்கோடாக்களாக இருந்தது? 3310 பக்கோடாக்கள். கட்டபொம்மனிடம் இருந்த நிலவரியை வசூல் செய்வதற்காக யாரை அனுப்ப முடிவு செய்தது? பிரிட்டிஷ் அரசாங்கம் ஜாக்சனை. கட்டபொம்மனிடம் வரி வசூலிப்பதற்காக ஜாக்சன் என்ற கர்வமுள்ள ஆட்சியர் இராணுவத்தை அனுப்ப முனைந்த போது எந்த அரசாங்கம் அனுமதி அளிக்க மறுத்தது? மதராஸ் அரசாங்கம். ஜாக்சன் கட்டபொம்மனை ராமநாதபுரத்திற்கு வந்து எப்பொழுது சந்திக்குமாறு ஆணை பிறப்பித்தார்? 1798 August 18. கட்டபொம்மனை எந்த இடங்களில் ஜாக்சன் சந்திக்க மறுத்தார்? குற்றாலம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர். கட்டபொம்மன் ஜாக்சனை சந்தித்த ஆண்டு 1798 September 19 ராமநாதபுரத்தில் சந்திச்சு. கட்டபொம்மன் ஜாக்சனை சந்திக்க சென்ற போது கூட அழைத்து செல்லப்பட்டவர் யார்? கட்டபொம்மன் ஜாக்சனை சந்திக்க சென்ற போது அவருடன் அழைத்து செல்லப்பட்டவர் யார்? சிவசுப்பிரமணியன். கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியன். கட்டபொம்மனை கோட்டையில் இருந்து தப்பிக்க உதவியவர் ஊமைத்துறை. ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் கொல்லப்பட்டவர் யார்? லெப்டினன்ட் கிளார்க் அவர்கள். ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் யார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்? சிவசுப்பிரமணியனார். பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பிய கட்டபொம்மன் ஆட்சியர் ஜாக்சன் தன்னை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினார் என்பதை யாருக்கு தெரியப்படுத்தினார்? மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு தெரியப்படுத்தினார். கட்டபொம்மன் எந்த குழுவின் முன்பாக ஆஜராகும்படி பணிக்கப்பட்டார்? வில்லியம் பிரவுன், ஜான் வில்லியம், ஜான் காசா மேஜர் இவங்கள் அடங்கிய குழுவின் முன்பு. சிவசுப்பிரமணியனாரை சிறையிலிருந்து விடுவிக்கவும் கலெக்டர் ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்யவும் உத்தரவிட்ட ஆளுநர் யார்? எட்வர்ட் கிளைவ் அவர்கள். கட்டபொம்மன் குழுவின் முன்பு எப்போது ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்தவற்றை விளக்கினார்? 1798 December 15. ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டு அவரது இடத்தில் புதிய ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? எஸ் ஆர் லூஷிங்டன் அவர்கள். கட்டபொம்மன் நிலுவைத் தொகையில் எவ்வளவு நீங்களாக பிற நிலுவைத் தொகையை செலுத்தினார்? 1080 பக்கோடாக்கள். தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார்? சிவகங்கையின் மருது பாண்டியர். தென்னிந்திய கூட்டமைப்பில் இருந்த பாளையக்காரர்கள் யார்? சிவகங்கையின் மருது பாண்டியர் தான் அந்த கூட்டமைப்புக்கு தலைவராக இருந்திருப்பார். திண்டுக்கல் கோபால நாயக்கரும் ஆனைமலை அதுல் நாயக்கரும். தென்னிந்திய கூட்டமைப்பு தயாரித்த அறிக்கையின் பெயர் என்ன? திருச்சிராப்பள்ளி அறிக்கை. எந்த கூட்டமைப்பு கட்டபொம்மனின் ஆர்வத்தை தூண்டியது? தென்னிந்திய கூட்டமைப்பு. மருது சகோதரர்களை கட்டபொம்மன் சந்திப்பதை தடுக்க முயன்ற ஆட்சியர் யார்? லூஷிங்டன் அவர்கள். கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி எந்த பாளையக்காரரை தங்களோடு இணைக்க முயன்றார்? சிவகிரி பாளையக்காரரை. கட்டபொம்மனின் எந்த படை நகர்வு அவர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு விடப்பட்ட சவாலாகவே கம்பெனியார் கருதினர்? சிவகிரி படை நகர்வு. ஓகேவா, சிவகிரி படை நகர்வு. ஸோ இது வந்து Part 1 வந்து 100 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கோம். இனி Part 2 வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகும், அதுவும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.